அக்கா தம்பி பையனுக்கு நேத்துல இருந்து பழைய மாதிரி இருக்குப்பா. அழாத அக்கா, நான் டாக்டர் கொடுக்குறேன். டாக்டர் அம்மா, இது ராத்திரியில இருந்து என் பையன் திரும்பவும் ரத்த ரத்தமா வேலைக்கு போறம்மா. கடலாம் சுருகுதுமா. பயப்படாதீங்க, நான் கொடுத்த டேப்லெட்டை கொடுங்க. உனக்கு மேல கொடுக்காதீங்க, அது ரொம்ப பவர்ஃபுல் ஆனது. சரி போ போ எடுத்து எடுத்து போ. நல்லா இருக்கணும்மா.
சோப்னா, ஒரு சர்ப்ரைஸ் ஃபார் யூ. என்ன? வாயே, என்னெல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க பாரு. சோஃபா, பெட்டு, பீரோ, சி ரெஸ்டன்ட் ஆலிட்டா மாத்திட்டாங்க. அவசியம் இல்ல. ஆனா என்ன பிரயோஜனம், நாம தான் 2-3 டேஸ்ல ஊருக்கு கிளம்ப போறோமே. மாமா, நம்ம டாக்டருக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளையோட நிச்சயம் ஆயிருச்சு. அவங்க நம்ம ஊரை விட்டு போயிடுவாங்க. நம்ம ஊருக்கு வந்த கலெக்டர் அவர் தான் நம்ம டாக்டரோட அப்பா. நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு இந்த டாக்டருமே வராதனால அவர் அவர் மகளையே அனுப்பி வச்சார். எங்களுக்கு ஏதோ சத்து குறைவா இருக்குன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. மாசம் மாசம் மாத்திரை முழுங்கினாதான் எங்க குழந்தை நல்லபடியா பொறுக்கொண்டாங்க. இப்ப அவங்களும் ஊருக்கு போயிட்டா எங்களுக்கு மாத்திரை யாருன்னு தருவா? அழுகாதம்மா, வளர்த்து புள்ள கறி அழுக கூடாது. பேசாம இரு, பேசாம இரு. இப்பயும் சொல்றேன், டாக்டர் அம்மா நம்ம ஊரை விட்டு போக மாட்டாங்க. என் மனசு சொல்லுது. என்ன, யாரும் வருத்தப்படாது, எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க. பேசாமல் இருக்கு. அரே கருப்பசாமி இருக்காரா? ஆ, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, இங்கே தான் இருப்பாங்க.